எப்படி எல்லா சுவையும் காட்டினா நாக்கு ஆரோக்கியமாக இருக்கோ, எல்லா உணர்வுகளும் எல்லா எண்ணங்களும் வெளிப்பட்டால் தான் மனசு ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். அதுதான் சுகமான மனம். சுகமான மனம்னா இன்பமான மனம்னு கிடையாது, ஆரோக்கியமான மனம்னு அர்த்தம். சுகவீனம் அப்படின்னா ஆரோக்கியமின்மை, சுகம்னா ஆரோக்கியம். ஒரு சுகமான மனம்ங்கிறது தான் இந்த விடுதலை. அது எப்படினா எதிர்ப்பு போட்டும் இந்த ஒரு புரிதல் வந்து ஓசிடி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து 20 ஆண்டுகளாக மருந்து மாத்திரை சாப்பிட்டவங்க கூட விடுபட்டுருக்காங்க. அவங்களுடைய பிரச்சனையை பற்றி அவங்ககிட்ட பேசும்போது அது டோட்டலாக விடுபட்டுருக்காங்க. நம்ம இந்த டாப்பிக்கை வந்து நம்ம நாளைக்கு நம்ம ஓசிடி சம்மந்தமாக பாதித்தவங்களுக்கு அந்த சரியான தீர்வு என்னங்கிறத நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அதை பற்றி நாளைக்கு வந்து அவங்களுக்கு பர்சனலாகவும் உங்களுக்கு பேச தயாராக இருக்கிறோம். அந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்க பர்சனலாகவும் நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் சுதந்திரமாக விடும்போது நல்ல கூடிய விரைவில் அதை நீங்கள் மருந்து மாத்திரலாம் நிறுத்தி ஆரோக்கியத்துக்கு திரும்பலாம். 20 ஆண்டுகள் சாப்பிட்டவங்க கூட அது வந்து விடுபட்டுருக்காங்க. அதனால் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் வந்து அகத்தில் எந்த வேலையும் இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் அகச்சரணாகதியை. இதுதான் அகச்சரணாகதின்னு நம்ம சொல்கிறோம். இதை தான் வெவ்வேறு கோணத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 நாள் இதை தான் வெவ்வேறு கோணத்தில் பார்க்க போகிறோம். சந்தேகத்துக்கெல்லாம் தீர்வு காண போகிறோம். அகத்தை பொறுத்தவரை நமக்கு அங்கே அது எப்படி இருந்தாலும் ஓகே தான். நமக்கு அங்கே எந்த சரி பண்ண வேண்டிய எந்த பொறுப்புமே அங்கே கிடையாது. இதை ஒன்று புரிஞ்சுக்கிறது தான். ஒரு பொறுப்புனா என்னங்க பண்ணணும், விட்டுருங்க. விட்டுறதுனா என்ன நடத்த கேள்வி கேட்குறாங்க. நம்மளுக்கு வந்து சரி எல்லாமே செயல்படுத்தி பார்த்து பார்த்து சரி விடுறதுக்கு நான் என்ன பண்ணணும். ஏன்னா என் நண்பர்கிட்ட ஒரு தடவை சொன்னேன், அகத்தில் வேலையில் சும்மா இருங்க அப்படின்னு. அவங்க அப்படியா சும்மா இருக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னாங்க. சும்மா இருக்கிறது எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு. அப்போ எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னாங்க. எதுவுமே பண்ணும்போது எதையுமே செய்யக்கூடாது. அப்போ எதையுமே செய்யாமல் இருக்க என்ன பண்ணணும், ஏன்னா எதே ஒன்று செஞ்சு ரிசல்ட் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படி தான் விட்டுருங்கன்னு எப்படி விடுறதுன்னு கேட்டாங்க. சரி ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேங்க, என்ன சொல்லுங்க. வீட்டில் உட்காந்துருக்கீங்க, முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் எழுதிட்டு இருக்கிறீங்க, யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க, டிஸ்டர்பாக இருக்குது, போய் பார்க்குறீங்க. பார்த்தா தான் தெரியுது அது பக்கத்து வீட்டு காலிங் பெல், நம்ம வீட்டில் அடிக்கலை, பக்கத்து வீட்டில் அடிச்சிருக்காங்க. நம்ம காதில் உழுவுது, பக்கத்து வீட்டு இப்போ புதுசு வரு, பக்கத்து வீட்டில் காலிங் பெல் நம்ம விழுது. சரி பக்கத்து வீட்டு காலிங் பெல் தெரிஞ்சோன்னு என்ன பண்ணுறீங்க, சரி விட்டுட்டு வந்து முடி டாக்குமெண்ட் எழுதுறீங்க. நெக்ஸ்ட்டு காலிங் பெல் வந்துகிட்டே இருக்குது, அது பக்கத்து வீட்டு காலிங் பெல் தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவோம், நம்ம எப்படி வேணாலும் அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கவனம் முழுசாக இங்கே ரைட்டிங்கில் வந்துடும். நமக்கு தேவையில்லாத தாட் எல்லாமே பக்கத்து வீட்டு காலிங் பெல் தான். தேவையானதை நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத எல்லாமே பக்கத்து வீட்டு காலிங்கில் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறோம், ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம காது கேட்கும். அப்போ நம்ம வரக்கூடிய என்ன நமக்கு தெரியும், அது சம்மந்தமாக நமக்கு எந்த வேலையிலும் பொறுப்பெடுக்காமல் இருக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம், சேலத்துலேருந்து சென்னை வரோம், 5வது பிளாட்ஃபார்மில் இருக்காடு ட்ரெயின் நிற்குது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கம்பார்ட்மெண்ட்டில் போய் நம்ம சீட்டில் உட்காந்துட்டோம். உட்காந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு தான் இருக்கும், வேறு ட்ரெயின் பற்றி வரும், எத்தனையோ ட்ரெயினை பற்றி வந்துட்டுருக்கு. எனக்கு வர வேண்டியது வந்துட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஏன் வருதுன்னு கேள்வி கேட்போமா, நம்ம இந்த அனௌன்ஸ்மெண்ட் தேவையில்லான்னு சொல்லுவோமா, அது என்னென்ன வந்துட்டு போகலாம். அது சும்மா எனக்கு அந்த வேலையும் இல்லை. ஸோ நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லைன்னா என்ன பண்ணலாம், அது சுதந்திரம் கொடுத்துட்டா மட்டுமே போதும். தாட்னா என்ன, திங்கிங்னா என்னென்னு புரிஞ்சிக்கிட்டா போதும். சும்மா இருத்தல்னா என்ன அர்த்தம், திங்கிங்கை வச்சு தாட்டை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு திங்கிங் அகம் சார்ந்து சும்மா இருந்தால் போதும், வெளி வேலையை பார்த்தா போதும். இதை ஒன்று புரிஞ்சிக்கிட்டாவே ஒட்டு மொத்தமாக நம்ம ஃப்ரீடம் கிடைச்சிரும். இதுக்கப்புறம் உங்கள் செயல்பாடு எல்லாமே ரொம்ப ஒரு மலர்ச்சியான ஒரு நல்ல செயல்பாடாக உங்கள் எனர்ஜி முழுக்க வெளிநோக்கி வந்துடும். நம்முடைய எனர்ஜியில் 70% மனதை நிர்வாகம் பண்ணுறதுக்கே செலவு பண்ணிடுறோம், வெறுமனே 30% தான் செயல்பக்கம் வரும். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்முடைய 100% வெளிநோக்கி வந்துடும், செயல்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சுதந்திரம் கொடுக்கப்பட்ட மனசில் எதுவுமே தங்காது, எல்லாமே தோன்றி மறையக்கூடிய ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான், ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? ஸ்ரீ பகவதையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 27/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 29/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219605 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.